ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா பரோட்டா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய், கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின புதினாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புதினா மசாலா எல்லாம் சேர்க்குறதுனால புரோட்டா சாப்பிடும்போது ஸோ அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் இருக்கும் அப்படியே. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால நமக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக மேலே ஒரு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவிக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ 1/2 நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். இடையில இடையில கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரோட்டா செய்யும்போது லேயர் லேயராக வரும் நல்லா. மறுபடியும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நார்மலாக நம்ம மைதா புரோட்டா செய்வாங்களா அந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. மறுபடியும் இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா தின்னாவே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்வாங்களா அந்த மாதிரியே செஞ்சு நீங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு போட்டு எடுத்துடலாம் இந்த புரோட்டா. இப்படியே 2 பக்கமும் நல்லா வேக வச்சுருங்க. ரெண்டு பக்கமும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்